வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஸ்பைஸ்ட் பட்டர் மில்க்னு சொல்லக்கூடிய மசாலா மோரோட ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மசாலா மோரோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திருவான்மியூர் மோர் தாத்தா தான். ஸோ கொஞ்சம் மோர் தாத்தா ஸ்டைலில் பூந்தி எல்லாம் போட்டு மாங்காய் போட்டு நம்ம மசாலா மோர் பண்ண போறோம். சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷிங்கான பெஸ்ட் ட்ரிங்க்னு கூட சொல்லலாம். பொதுவாக மோர் பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டை கம்மி பண்ணும். மோர் கூட நம்ம மாங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே அரைச்சி விட்டு பண்ண போகிறோம். பூந்தியும் போட்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மோர் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. முதல்ல மோருக்கு அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதாவது ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலை போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி நிறைய சேர்க்க வேண்டாம், ரொம்ப டாமினேட் பண்ணும். கால் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு மாங்காய் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இது கம்மியாக இருக்கிறதுனால அரைபடாது இல்லையா, அதனால் அரைக்கிறதுக்காக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்ட நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனாக அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வடிகட்டிக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். மேலே மீற திப்பியே நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. கீழே இருக்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்து மோர் குழப்பிக்க போகிறோம். இது நீங்கள் வடிகட்டாமல் அப்படியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொண்டையில் கொஞ்சம் திப்பி மாட்டும், அதனால தான் நம்ம வடிகட்டிக்கிறோம். நம்ம வடிகட்டும் போதே நம்மளுக்கு ஃப்ளேவர் எல்லாமே வந்துடும். இதுதாங்க நம்மளுக்கு டேஸ்ட் வாசனை எல்லாமே கொடுக்கும். எப்போவுமே மோர் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு தயிர் எப்படி பண்ணணும்னா, பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் தயிர் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு மணி நேரத்தில் உங்களுக்கு தயிர் ரெடி ஆகிடும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கடைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திப்பி இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். திருவான்மியூர் மோர் தாத்தா கிட்ட மோர் ரொம்ப ஃபேமஸ்ங்க. லைன் கட்டி எல்லாரும் குடிச்சிட்டு போவாங்க. அவரோட சீக்ரெட் ரெசிபி இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் அந்த திருவான்மியூர் மோர் தாத்தாவோட மோரை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த தயிரோட புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கால் கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது நம்மளுக்கு அப்படியே இந்த ஹிட்டிங் புளிப்பு ஒன்று இருக்காது. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மோர் எவ்வளோ தண்ணியாக சாப்பிட பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். பட் திருவான்மியூர் மோர் தாத்தாவோட மோர் பார்த்தீங்கன்னா திக்காக தான் இருக்கும். வாசனைக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். வாசனை மட்டும் இல்லைங்க, ப்ளோட்டிங்க்கு இல்லாமல் இந்த பெருங்காய பொடி ரொம்ப நல்லது. நல்லா கலந்து விட்டுருங்க. மோரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு சீல் பண்ணி கூட சாப்பிட்லாம். பெரிய சிட்டிக்கு அளவுக்கு பொடிப்படியாக நறுக்கின கருவேப்பிலையில் பொடிப்பிட்டே நிறுத்தின கொத்தமல்லி இலையை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது நம்ம மாங்காய் பூந்தி எல்லாம் சேர்த்துட்டு சர்வ் பண்ண போகிறோம். இந்த வெயிலில் வெளியே போயிட்டு வரும்போது சில்ட்ரன் இந்த மாதிரி மோர் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சர்வ் பண்ண போகிற டம்ளரில் கீழே கொஞ்சம் பொடிப்பிட்டே நிறுத்தின மாங்காய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பூந்தி சேர்த்துக்கோங்க, காரா பூந்தி. மாங்காய் ரொம்ப புளிப்பில்லாத மாங்காவாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பூந்தி சேர்த்ததுக்கப்புறமா டம்ளர் ஃபுல்லாக மோர் சேர்த்துருங்க. சில்டாக வேணும்னா நீங்கள் ரெண்டு ஐஸ் க்யூப் கூட போட்டுக்கலாம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூந்தி மிதந்து வரும், கீழே மாங்காய் இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே ஒரு கலக்கு கலக்கி விட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பூந்திலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு காரம்லாம் வரும். கடைசியாக சர்வ் பண்ணும்போது மேலே இன்னும் கொஞ்சம் மாங்காவும் பூந்தியும் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா இந்த மாதிரி மோர் சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டம்ளர் சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு நல்லா ஃபுல்லாகிடுங்க. ரொம்ப ஈஸி தான். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பூந்தி பிடிக்காது, இல்லை நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா பூந்தி அவாய்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.